ஓம் சாந்தி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நமக்காக ஞானத்தை தருவதற்காக நமக்கு இந்த வயதான முதியவரின் உடலிலே பிரவேசம் செய்து அவர் மூலமாக நம்ம ஞானத்தை நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் எனவேதான் அவரை பாப்தாதா என்று அழைக்கின்றோம் இறைவனே கூறும் ஞானத்தை நாம் இப்போது கே கேட்போம் அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் இறைவன்தான் பரமாத்மா அந்த பரமாத்மாவே கூறும் ஞானத்தை இப்போது குழந்தைகளாக இருந்து கேட்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே என்னுடைய ஆத்மாவில் படிந்துள்ள அதாவது இனிமையான குழந்தைகளே என்னுடைய ஆத்மாவில் படிந்துள்ள கரையை எப்படி நீக்குவது என்ற சிந்தனையை முதலில் நீங்கள் செய்ய வேண்டும் ஊசியிலே துரு இருக்கும் வரை காந்தத்தால் ஈர்க்கப்பட முடியாது எனவே தூய்மையாக ஆகுங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் நீங்கள் உத்தமமான நிலையை அடைவதற்காக எப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுவதை கேட்போம் அதாவது உத்தமனாக ஆகுவதற்காக நாம் கர்மாத்தியத்தின் நிலையை அடைய வேண்டும் எந்த ஒரு கர்ம சம்பந்தங்களில் மீதும் நம்முடைய புத்தி செல்லவே கூடாது அதாவது கர்ம பந்தனங்கள் நம்மை தன் பக்கம் இழுக்கக்கூடாது எனவே நாம் அதனிலிருந்து விலகி அனைத்து சம்பந்தங்களும் ஒரே ஒரு தந்தையிடம் நமக்கு இருக்க வேண்டும் வேறு யாரிடத்திலும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது நம்முடைய மனம் அதாவது கூடாது நம்முடைய தந்தையின் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் வேண்டாத தேவையில்லாத விஷயங்களில் நாம் சென்றுவிடக்கூடாது தேவையில்லாத அழிந்து போகவற்றில் நம்முடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது நம்முடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் அதாவது தந்தையின் நினைவிலே இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பக்தி பாடலை இப்போது நாம் கேட்போம் விழித்தெழுங்கள் அன்பானவர்களே என்று பக்தி பாடல் கூட இருக்கின்றது காலையிலே விழித்தெழ வேண்டும் என்று பக்தி கீதங்களை நாம் கேட்கின்றோம் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் சரீரத்தின் மூலமாகத்தான் இந்த பாடலை ஆத்மாக்களாகிய நாம் கேட்கின்றோம் ஏனென்றால் தந்தை இப்பொழுது குழந்தைகளை ஆத்மா அபிமானிகளாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆத்மாவைப் பற்றிய ஞானம் நமக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது முழு உலகத்திலும் எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவைப் பற்றிய ஞானம் கிடையவே கிடையாது ஏனென்றால் அனைவருமே கீழான குணத்தில் இப்போது இருக்கின்றார்கள் பரமாத்மா மட்டுமே தூய்மையின் கடலாக இருக்கின்றார் பரமாத்மாவின் ஞானம் எப்படி யாரும் தெரிந்திருக்க முடியாது இதனை நம்முடைய பரமாத்மாவாகிய இறை தந்தையே வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் சரீரத்தில் வந்துதான் நமக்கு புரிய வைக்க முடியும் எனவே இந்த வயதான உடலிலே பிரவேசம் செய்து அவருக்கு பிரம்மா என்று பெயரையும் வைத்து அவர் மூலமாக இந்த புதிய உலகை படைக்கின்றார் சரீரம் இல்லாமல் ஆத்மா பேசவும் எதுவும் செய்யவும் முடியாது நான் வசிக்கும் இடம் எது நான் யாருடைய குழந்தை என்பதை இப்போது ஆத்மாக்களாகிய நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது நாம் அனைத்தையும் சரியானபடி புரிந்து கொண்டிருக்கின்றோம் அனைவருமே இந்த உலக நாடக மேடையிலே நடிகர்களாக இருக்கின்றோம் வெவ்வேறு தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுது வருகின்றார்கள் என்பதும் நம்முடைய புத்தியிலே இப்போது இருக்கின்றது பாபா ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார் என்றால் ஒரு வினாடியில் அந்த அளவு தெளிவுபடுத்துகின்றார் எதன் மூலம் சக்தி எதன் மூலமும் சக்தியுகம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்குள் எவ்வாறு நாடகத்தின் பங்கு பதிவாகியுள்ளது என்பது நம்முடைய புத்தியிலே புரிந்திருக்கின்றோம் தந்தை யாராக இருக்கின்றார் அவருக்கு இந்த நாடகத்தில் எப்படிப்பட்ட நடிப்பு பங்கு இருக்கின்றது என்பதையும் நாம் இப்போது புரிந்திருக்கின்றோம் இறைவன் எப்போது வருவார் அவர் எப்படிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சத்கதி அளிக்கக்கூடியவர் நமக்கு பாக்கியத்தை அளிக்கக்கூடியவர் அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவர் ஒரே ஒரு பரமாத்மாவான நம்முடைய இறை தந்தை மட்டுமே என்பதையும் நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் அதாவது வருடந்தோறும் சிவ ஜெயந்தி என மகிமைகள் செய்யப்படுகின்றது ஆகவே சிவஜெயந்தி நிச்சயமாக அனைத்தையும் விட உயர்ந்ததாகும் குறிப்பாக பாரதத்தில் மட்டுமே சிவஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது எந்தெந்த ஆட்சி காலத்தில் அவர்களை சார்ந்த உயர்ந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய தபால் தலை வெளியிடப்படுகின்றதல்லவா ஆக இப்பொழுது சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது ஆகவே அனைத்தையும் விட உயர்ந்த ஜெயந்தி யாருடையது யாருக்கு முதலில் தபால் தலை வெளியிட வேண்டும் என புரிய வைக்க வேண்டும் சில சாது சந்நியாசிகள் மற்றும் சீக்கிய மதத்தினர் இஸ்லாமியர்கள் மற்றும் பிரஸ்டீஸ் தத்துவ ஞானிகள் அனைவருக்கும் ஸ்டாம்பு வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ராணா பிரதாப்புக்கும் தபால் தலை வெளியிடப்பட்டது ஆனால் உண்மையில் ஒரே ஒரு தந்தைக்கு மட்டுமே ஸ்டாம்பு வெளியிட வேண்டும் ஏனென்றால் அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றார் இந்த நேரம் தந்தை வரவில்லையெனில் சத்கதி எப்படி ஏற்படும் ஏனென்றால் அனைவரும் இப்போது கொடிய நரகத்திலே மூழ்கி இருக்கின்றனர் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர் பதீதமானவர் நம்முடைய சிவபாபா ஆவார் சிவனுக்குத்தான் மிக உயர்வான இடங்களில் கோவில்கள் உருவாக்கியுள்ளனர் ஏனெனில் அவர் ஒருவரே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அல்லவா தந்தைதான் வந்து இந்த பாரதத்தை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் அவர் வந்துதான் நமக்கு இந்த உயர்ந்த சத்கதியை தருகின்றார் ஆகவே தந்தையை மட்டுமே நாம் நினைவு செய்ய வேண்டும் சிவபாபாவிற்குத்தான் உயர்ந்த தபால்தலை எப்படி உருவாக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் சிவலிங்கத்தை உருவாக்கியுள்ளார்கள் அவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக இருக்கின்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்த கோவிலும் சிவனுக்கு மட்டுமே எனவே ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதாவது சோமநாதர் கோவில் சிவனுடையது அல்லவா பாரதவாசிகள் தமோ பிரதானமான காரணத்தினால் சிவன் யார் எதற்காக பூஜை செய்கின்றோம் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு அவருடைய குணம் தாழ்மையாக போகிவிட்டது ராணா பிரதாப் யுத்தம் செய்தார் அதுவும் துன்பம் நிறைந்த யுத்தம் அல்லவா இந்த நேரம் அனைவருக்கும் டபுள் ஹிம்சையாளராக இருக்கின்றனர் விகாரத்தில் செல்வது காம விகாரத்தில் ஈடுபடுவது இவையெல்லாம் ஹிம்சையல்லவா இந்த லட்சுமி நாராயணர் டபுள் அஹிம்சாயாளர்கள் மனிதர்களுக்கு முழு ஞானமும் தெரிந்தால் முழு அர்த்தம் நிறைந்த தபால் தலையை உருவாக்குவார்கள் சக்தி யுகத்தில் லட்சுமி நாராயணருடைய தபால் தலை வெளியிடப்படும் இப்பொழுதும் கூட பாரதத்தில் அந்த தபால் தலையை மட்டுமே இருக்க வேண்டும் திருமூர்த்தி சிவபாபா மட்டுமே உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவருடைய தபால் தலை எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் பாரதத்திற்கு அழியாத அரசாட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பரமபிதா பரமாத்மா பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் நிறைய குழந்தைகள் கூட பாபா நம்மை சொர்க்கத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் என்பதை மறந்து இருக்கின்றார்கள் இந்த மாயா அவர்களை மறைக்க வைத்து வைக்கின்றது தந்தையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பாரதவாசிகள் எவ்வளவோ தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவபாபா என்ன செய்கின்றார் என்பது யாருக்குமே தெரியவில்லை சிவஜெயந்தின் அர்த்தத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு யாரிடமுமே கிடையாது இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே தூய்மையை இழந்துதான் இருக்கின்ற நேரமாகும் இப்போது நாம் மற்றவர்களின் மீது கருணை காட்டும் வேண்டும் தன் மீதும் நாம் த கருணை கொள்ள வேண்டும் எனவே நாம் தந்தையை பற்றி புரிந்து கொண்டோம் அனைவருக்கும் தந்தையை பற்றி புரிய வைத்து கொண்டிருக்கின்றோம் ஆசிரியர்தான் படிப்பை கற்றிக் கொடுப்பதே கருணையல்லவா இவரும் நான் ஆசிரியராக இருந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன் என தந்தையே கூறுகின்றார் ஆக இந்த இடத்தை பாடசாலை என கூற முடியாது இது மிக பெரிய யூனிவர்சிட்டியாகும் மற்ற அனைத்துமே மறைந்துகொள் மறைந்துவிடக்கூடிய அழிந்துவிடக்கூடிய யூனிவர்சிட்டிகள்தான் ஆனால் தந்தை கூறும் இந்த ஞானத்தின் மூலமாக ஒரு சக்தி யுகமே உருவாக இருக்கின்றது மற்ற எதுவும் முழு உலகத்திற்கான கல்லூரி இல்லை இந்த யுனிவர்சிட்டி மட்டுமே ஒரே ஒரு பாபாவினுடையது அவர் ஒரு அவர் ஒருவரே இந்த முழு உலகத்திற்கும் சத்கதி தருபவராக இருக்கின்றார் ஆகவே இது மட்டுமே உண்மையான யுனிவர்சிட்டியாகும் இதன் மூலமாகத்தான் அனைவரின் முக்தி ஜீவன் முக்தி அடைகின்றார்கள் அதாவது அமைதி மற்றும் சுகத்தை அனைவரும் அடைகின்றார்கள் உலகம் என்பது இதுதான் எனவே பயப்பட வேண்டாம் என பாபா கூறுகின்றார் இவை அனைத்துமே புரிய வைக்க வேண்டிய விஷயங்களாகும் எமர்ஜென்சி காலங்களில் யாரும் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்கள் பிரஜைகளின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் எந்த தர்மமும் முதலில் இருந்து ஆட்சி செய்வதில்லை அவர்கள் முதலில் தர்மத்தை உருவாக்க வருகின்றார்கள் பிறகு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் அந்த தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் வந்த பிறகு அரசாட்சி செய்வார்கள் இங்கு முழு அலகா முழு உலக அரசாட்சியை தந்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இதையும் கூட நாம் புரிய வைக்க வேண்டும் தெய்வீக அரசாட்சி மீண்டும் இந்த உலகத்தில் புருசோத்தம சங்கம யுகத்திலே உருவாகிக் கொண்டிருக்கின்றது கிருஷ்ணர் அதாவது நாராயணர் ராமர் ஆகியோரின் கருப்பான சித்திரங்களை இப்போது இங்கே கலியுகத்திலே எடுத்துக்கொண்டு கொண்டு புரிய வைக்க வேண்டும் கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என ஏன் கூறுகின்றார்கள் அழகாக இருந்தபோது அவர் கிருஷ்ணர் என்றும் அவருடைய சிலையைத்தான் இப்போது கருப்பாக வடிக்கின்றார்கள் என கேளுங்கள் ஏன் கருப்பாக சிலையை வடிக்கின்றீர்கள் என்று கேளுங்கள் பாரதம் மட்டுமே சொர்க்கமாக இருந்தது இப்போது அந்த பாரதம்தான் நரகமாக இருக்கின்றது நரகத்தில் நரகத்தில்தான் கருப்பாகவர்களாகவும் சொர்க்கத்தில் அழகாகவும் இருப்பார்கள் ராமராஜ்யத்தை பகல் என்றும் இராவண ராஜ்யமான இந்த கலியுகத்தை ராஜ்யத்தை இரவு என்றும் கூறப்படுகின்றது தேவாத்மாக்களை கருப்பாக ஏன் உருவாக்கியுள்ளார்கள் அதாவது தேவதைகளாக இருந்த ஆத்மாக்களை ஏன் இப்போது கருப்பாக உருவாக்குகின்றார்கள் என்றால் அவர்கள்தான் இப்போது பூசாரிகளாக தான் யாரென்றே அறியாதவர்களாக இப்போது கீழான குணமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் எனவே நாம் அனைவருக்குமே புரிய வைக்க முடியும் நாம் இப்போது புருஷோத்தம சங்கமயத்திலே இருக்கின்றோம் நாம் இங்கு அமர்ந்துள்ளோம் அல்லவா மற்றவர்கள் இங்கு இல்லை என தந்தை புரிய வைக்கின்றார் நாம் மட்டுமே புருஷோத்தம நிலையை அடைவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் விகாரமான பதீத மனிதர்களோடு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனாலும் இப்பொழுது கர்மாதித்து நிலையை ஏற்படாததால் கர்ம சம்பந்தங்கள் மீது வசமாகி விடுகின்றது கர்மாத்தித்த நிலையை அடைவதற்கு நினைவு யாத்திரை அவசியமாகும் நாம் ஆத்மாக்கள் நமக்கு பரமாத்மா தந்தையோடு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் ஆகா பாபா ஆஹா பாபாவே நமக்கு கற்பிக்கின்றார் அந்த இறைவனே நமக்கு ஞானத்தை தருகின்றார் இந்த உற்சாகம் சிலருக்கு இல்லை மாயா அடிக்கடி அவர்களை தேக அபிமானத்திலே கொண்டு வந்து விடுகின்றது சிவபாபா நம் ஆத்மாக்களோடு உரையாடல் செய்கின்றார் என்பது புரிந்திருக்கின்றது ஆகவே எவ்வளவு ஈர்ப்பு மற்றும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எந்த ஊசியில் துரு இல்லையோ அது காந்தத்தினை பக்கம் உடனடியாக ஈர்க்கப்படும் நம்மீது உள்ள அழுக்குகளை துருக்களை நீக்கி நாம் பாபாவின் சிந்தனையிலே ஒட்டி கொள்ள வேண்டும் சிறிதளவு நம்முடன் துரு இருந்தாலும் ஈர்க்கப்படாது எந்த பக்கம் துரு இல்லையோ அதை நோக்கி காந்தம் இழுத்துவிடும் குழந்தைகளாகிய நினைவு யாத் குழந்தைகள் நினைவு யாத்திரை செய்தால் ஈர்ப்பு உருவாகும் கரை இருந்தால் ஈர்க்க முடியாது ஈர்க்கப்படவில்லை என்றால் கரை படிந்துள்ளதாகத்தானே அர்த்தமாகும் நாம் அதிகமாக தந்தையை நினைவு செய்தால் நம்முடைய பாவ கர்மங்கள் எரிந்து சாம்பலாகும் நல்லது மீண்டும் பாவம் செய்தால் நமக்கு நூறு மடங்கு தண்டனை ஏற்படும் மீண்டும் கரை படிந்து விட்டார்கள் பிறகு நினைவு செய்யவே முடியாது தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மறந்தால் மீண்டும் கரை படிந்துவிடும் பிறகு ஈர்ப்பு அன்பு ஏற்படாது கரை நீங்கினால் அன்பு ஏற்படும் அந்த மகிழ்ச்சியினால் முகமலர்ச்சி ஏற்படும் நாம் எதிர்காலத்தில் அவ்வாறு ஆக வேண்டும் சேவை செய்யாமல் இருப்பவர்கள் பழைய வேண்டாத விஷயங்களை பேசுவார்கள் அவர்கள் தந்தையிடமிருந்து புத்தியின் தொடர்பை துந்தித்து விடுவார்கள் இதனால் ஏற்கனவே இருக்க பொலிவானது மறைந்துவிடும் பிறகு தந்தையின் மீது துளியளவும் அன்பு ஏற்படாது எனவே யார் நன்றாக தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அன்பு ஏற்படும் தந்தைக்கும் அவர்கள் மீது ஈர்ப்பு ஏற்படும் இந்த குழந்தை சேவையையும் நன்றாக செய்து மற்றும் நினைவிலும் ஈடுபடுகின்றார்கள் என தந்தை புரிந்து கொண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துவார் நம் மூலமாக ஏதாவது பாவம் ஏற்படவில்லைதானே என தன்மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் நினைவு செய்யவில்லை என்றால் ஆத்மாவின் கரை எவ்வாறு நீங்கும் சாற்று நாம் தினந்தோறும் எழுதினால்தான் நம்முடைய கரைகள் நீங்கும் என தந்தை கூறுகின்றார் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக தூய்மையானவர்களாக ஆக வேண்டுமானால் கரைகளை நாம் நீக்க வேண்டும் பாவ கர்மங்களிலிருந்து விடுபட வேண்டும் கரைகளை நீக்கி மீண்டும் ஏற்பட்டால் நூறு மடங்கு தண்டனை நமக்கு கிடைத்துவிடும் தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் ஏதாவது ஒரு பாவம் செய்து விடுகின்றோம் நம்முடைய கரைகளை நீங்காமல் நாம் என்னிடத்தில் வர முடியாது என தந்தை கூறுகின்றார் நாம் அனைவருமே பாவ கர்மங்களிலிருந்து விடுபட்டு தூய்மையானவர்களாக மாறி தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் இல்லையென்றால் தண்டனை கிடைத்துவிடும் எனவே அடியும் கிடைக்கும் பிறகு பதவியும் நமக்கு குறைந்துவிடும் வேலைக்காரர்களாக நாம் சக்தியுகத்திலே பிறக்க வேண்டிய நேரம் வரும் எனவே நாம் தந்தையின் நினைவிலே இருந்தால் தூய்மையான பிறவியை நாம் எடுக்க முடியும் பிறகு பாபாவிடமிருந்து என்ன பிராப்தி கிடைக்கும் அப்படிப்பட்ட கர்மம் செய்யக்கூடாது அதாவது அதன் மூலம் மீண்டும் கரை முதலில் தன்னுடைய கரையை நீக்குவதற்கு நாம் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு நாம் சிந்தித்து பார்க்கவில்லை என்றால் நம்முடைய அதிர்ஷ்டம் இல்லை என தந்தை புரிந்து கொள்வார் தகுதிகளும் நல்ல பழக்கங்களும் வேண்டும் லட்சுமி நாராயணரின் பழக்க வழக்கங்கள் மிகவும் சிறந்தது என கூறப்படுகின்றது இக்காலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் அவர்களுக்கு முன்பாக சென்று தன்னுடைய நடைமுறைகளை வர்ணிக்கின்றார்கள் சன்னியாசிகளிடம் செல்கின்றார்கள் ஆனால் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே என்பதை அறியவில்லை தந்தை மட்டுமே சொர்க்கத்தை உருவாக்குகின்றார் பிறகு அனைவருமே கீழே இறங்கி வரத்தானே வேண்டும் தந்தையை தவிர வேறு யாராலும் இந்த உலகத்தை தூய்மையாக்க முடியாது மனிதர்கள் அமைதிக்காக மலையிலே குகையிலே நதிக்கரையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் மேலும் கங்கை கரையிலும் அமர்ந்தால் சுத்தமாகி விடுவோம் என புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் கங்கையை பதீத பாவனி என நம்புகின்றார்கள் மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றார்கள் அனைவரும் பரந்தாம வீட்டிற்கு சென்றுவிட்டால் நடிப்பு முடிந்துவிடும் பரந்தாமமே அனைத்து ஆத்மாக்களின் வீடாகும் இங்கு அமைதி எப்படி கிடைக்கும் தபஷ்யா செய்கின்றனர் இதுவும் கர்மா அல்லவா அமைதியாக இருந்து தவம் செய்கின்றார்கள் ஆனாலும் சிவபாபாவை யாருமே அறிந்திருக்கவில்லை ஆகவே அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் புருஷோத்தம சங்கமுகம் என்று மட்டும்தான் இந்த நேரத்தில் மட்டுமே தந்தை வருகின்றார் ஆத்மாக்களாகிய நம்மை சுத்தமாக்கி முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார் யார் கடின உழைப்பு செய்கின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்யங்களை அடைவார்கள் உழைப்பு செய்யாதவர்கள் தண்டனை அடைவார்கள் ஆரம்பத்தில் தண்டனைகளை பற்றிய சாட்சாத்காரம் அனைவருக்கும் காட்டப்பட்டது கடைசியிலும் அனைவருக்குமே நம்முடைய பாவ கர்மங்கள் காட்சியாக நமக்கு காட்டப்படும் நாம் படி நடக்காததால் இந்த நிலை ஏற்பட்டது என அனைவரும் புரிந்து கொள்வார்கள் கடைசியில் குழந்தைகளாகிய நாம் கல்யாண்காரியாக ஆக வேண்டும் தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகத்தை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் துருபிடித்த ஊசியை மண்ணெண்ணெய் மூலமாக சுத்தம் செய்தால் துரு நீங்கி விடுகின்றது அதே போல தந்தையின் நினைவு என்ற நினைவு யாத்திரையினால் நம்முடைய ஆத்மாவின் அழுக்கை நாம் துருவை நீக்கிவிட வேண்டும் இல்லையெனில் தந்தை மீது ஈர்ப்பு மற்றும் அன்பு நமக்கு ஏற்படாமல் போய்விடும் பிறகு உற்றார் உறவினர்களின் மீது அன்பு ஏற்பட்டு அவர்களிடம் சென்று விடுகிறார்கள் இங்கு உள்ள சுத்தமான சம்பந்தம் எப்படிப்பட்டது அங்கு உள்ள சம்பந்தம் எப்படிப்பட்டது என நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அங்கு சென்றுவிட்டால் மீண்டும் ஆத்மாவில் கரை படிந்துவிடும் கரையை நீக்குவதற்காகவே நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் நினைவின் மூலமாகத்தான் நாம் தூய்மையாக முடியும் அறை கல்ப காலமாக மிகவும் தூய்மையற்றவர்களாக இருந்து நமக்கு படிந்து படிந்துவிட்டது இப்பொழுது அந்த பாவ கர்மங்களை நீக்கி நாம் தூய்மையாகி காந்தமாக இருக்கக்கூடிய தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் என தந்தையே கூறுகின்றார் புத்தியின் நம் புத்தியின் தொடர்பை தந்தை ஒருவரிடத்தில் நாம் செலுத்த வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய கரை நீங்கிவிடும் புதிய உலகம் உருவாக வேண்டும் சக்தியுகத்தில் முதன் முதலில் தர்மத்தின் மரம் சிறியதாக இருக்கும் அங்கு தேவி தேவதைகள் தர்மம் பிறகு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் இங்கு இருப்பவர்கள்தான் முயற்சி செய்கின்றார்கள் மேலே இருந்து வந்து யாரும் முயற்சி செய்வதில்லை மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் மேலே இருந்து இங்கு வருகின்றார்கள் இங்கு நம்முடைய அரசாட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது எல்லா ஆதாரமும் படிப்பிலும் தந்தையின் ஸ்ரீமத்பதி நடப்பதிலும்தான் இருக்கின்றது புத்தியின் தொடர்பை வெளியே சென்றால் மீண்டும் கரைபடிந்துவிடும் எனவே நம்முடைய புத்தியை தந்தையிடத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் இங்கு அனை இங்கு அனைவருமே கணக்கு வழக்குகளை முடித்து உயிரோடு இருந்து கொண்டே அனைத்தையும் விட்டு வருவார்கள் சன்னியாசிகளும் சந்நியாசம் செய்த பிறகும் சிறிது காலம் வரை அனைத்தும் நினைவிலே இருக்கும் இப்போது நமக்கு உண்மையான சத்சங்கம் கிடைத்திருக்கின்றது நாம் தன்னுடைய தந்தையின் நினைவிலே இருக்கின்றோம் தனது உற்றார் உறவினர்களையும் அறிந்திருக்கின்றோம் குடும்ப சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டே காரியங்களை செய்து கொண்டே தந்தையின் நினைவிலே செய்து தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் பிறருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்க வேண்டும் பிறகு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர்களும் தொடர்ந்து இந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள் பிராமண குலத்தில் வராமல் தெய்வீகமான குலத்தில் எப்படி வர முடியும் மிகவும் சகஜமாக புத்தியில் உடனே பதியும் அளவிற்கு விஷயங்கள் இப்போது தந்தை கூறி இந்த அழியும் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்களின் சித்திரங்களும் தெளிவாக காட்டப்பட்டிருக்கின்றது இப்போது தெய்வீகமான ராஜ்யம் இல்லை தெய்வீக ராஜ்யத்தை சொர்க்கம் என கூறப்படுகின்றது இப்போது பஞ்சாயத்து ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது இதை புரிய வைப்பதில் எந்தவித கஷ்டமும் இல்லை ஆனால் ஆத்மாவின் கரை நீங்கிவிட்டால் நாம் புரிய வைப்பது அம்பு ஆழமாக பதியும் முதலில் தனது ஆத்மாவின் கரைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரவு பகலாக நான் என்ன செய்கின்றேன் என எனது தனது பழக்க வழக்கங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சமையலறையில் உணவு சபைக்கும் கூட ரொட்டி செய்யும் கூட அங்கும் இங்கும் சுற்றும் சுற்றும் பொழுது எவ்வளவு முடியுமோ அதிகமாக தந்தையின் நினைவிலே இருந்து காரியங்களையும் வேலைகளையும் செய்ய வேண்டும் பாபாதான் அனைவருடைய நிலையையும் அல்லவா வேண்டாத தேவையில்லாத விஷயங்களை பேசினால் இன்னும் நம்முடைய ஆத்மாவில் கரை படிந்துவிடும் அதனால் தேவையற்ற செய்திகளை பேச வேண்டாம் பர சிந்தனைக்கான எந்த விஷயங்களையும் கேட்க வேண்டாம் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமானிய நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் நாம் தந்தைக்கு கூறிக்கொள்வோம் தந்தை கூறும் தாரணையை கேட்போம் முதலாவதாக எவ்வாறு தந்தை ஆசிரியர் ரூபத்தில் கற்பித்து அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றாரோ அதேபோல நாமும் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும் படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும் தனது பழக்க வழக்கங்களை திருத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவதாக தங்களுக்குள் எந்த விதமான பழைய விஷயங்களையும் தேவையில்லாத பர சிந்தனைக்கான விஷயங்களை பேசி தந்தையிடமிருந்து புத்தியின் தொடர்பை நாம் துண்டித்து கொள்ள கூடாது எந்தவிதமான பாவ கர்மங்களும் நாம் செய்யக்கூடாது ஒரே ஒரு தந்தையின் இறைவனின் நினைவில் ஆத்மாவின் கரைகளை நாம் நீக்க வேண்டும் வரதானம் சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி தன்னுடைய சகயோகியாக கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் அனைவரும் இயற்கையை வென்றவர்களாக ஆவதற்கான வரதானம் பெற்று நாம் தூய்மையாக ஆகி அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து நாம் மிகவும் தூய்மையான சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அதற்கு தந்தையின் நினைவிலே மூழ்கி இருக்க வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய பாவ கர்மங்கள் அழிந்து தூய்மையான சமஸ்காரத்தின் சக்தி மூன்றுமே கட்டளைப்படி நடக்கும் சுலோகன் பாப்தாதாவின் குணங்களை நாம் பாடிக்கொண்டே இருப்பீர்களோ இருப்போமென்றால் நாமும் குணமூர்த்தி ஆகிவிடுவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி